இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் வந்து அருணோதன் பிரதர் கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நேற்று கூலி படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரதர் வணக்கம். பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நேற்று? அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். நிறைய விஷயங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து டீகோடிங் பண்ணியிருக்காரு, நீங்களும் வந்து பண்ணியிருக்கீங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த தங்கம் கோல்டுன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஏன் ரொம்ப இன்வால்வ் பண்ணியிருக்காரு. மற்ற படத்தங்களில் ட்ரக்குன்ற ஒரு விஷயத்த பண்ணுவார், இந்த படத்தில் வந்து கோல்டுன்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு, என்ன காரணமாக இருக்கும்? அதாங்க, அவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த இன்டர்வியூஸ்லாம் இது வந்து ஸ்டாண்ட் ஓலன் ஃபிலிம், தனி ஃபிலிம் எல்சியூவில் வராது அப்படின்னு. ஸோ அதை மக்களுக்கு புரிய வைக்கிற வகையில், ஏன்னா கொஞ்சம் ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலும் எல்சியூ சொல்லி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது லியோ விக்ரம் மோடுக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அது கிடையாது, இங்கே ரஞ்சித் சார் நடிக்கிறாரு, இது வேறு தங்கம் அந்த மாதிரி விஷயங்களை பேச வச்சு வரனால தான் அதை குறியீடுகளை வச்சு பல விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தா அதேமாதிரி அவர் பேசின டைலாக்ஸுமே வந்து ரங்கா படத்துலேருந்து பேசின டைலாக்காக கூட இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் விரும்புகிற ஒரே விஷயம் என்னென்னா, பழைய பாடல்கள் பழைய திரைப்படங்கள்லேருந்து ஃப்ளாஷ்பேக் எடுத்து திருப்பி பண்ணால் மக்கள் அதை ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அதே பேட்டர்ன் வந்து லோகேஷை ஃபாலோ பண்ணுறா மஞ்சுமூல் பாய்ஸ் தொடர்ந்து. ஆ கண்டிப்பாங்க. அது இல்லை சார், இதை எப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர் தான் கைதிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ மக்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு லெவலுக்கு மேலே. இப்போ அது போர் அடிக்குது, அது எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டில் உண்மை என்னென்னா, மக்களுக்கு அது போர் அடிக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் சாராக இருக்கட்டும் சரி, ரஜினி சாராக இருக்கட்டும் சரி, டீசரில் டைட்டில் டீசரில் வந்த ஒரு ஒரு விஷயமும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பழைய விண்டேஜ் ரஜினி சாரை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் ரஜினி சாரை? அவராங்க, அதான் அந்த வில்லனிசம் தாங்க, அதுதான் அவர்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்சது. அது பழைய படங்களோட அங்கே முடிஞ்சு போச்சு. லோகேஷ் சார் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் எடுக்கிற ஹீரோஸ் எல்லாருமே வந்து பழைய ஒரு மோடில் இருந்திருப்பாங்களே முன்னாடி, ஹிட் ஆகி ஒரு ஒரு ரீச்சில் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ அந்த விஷயத்த திரும்ப கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுவார். அது எப்பவுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எதிர்பார்த்த விஷயம் அது இங்கே நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜெயிலர் படத்தில் ஒரு டெபில் மோட் வந்து ஆன் ஆகும், அது நல்லா இருந்துச்சு, அதை நம்ம பார்க்காத ஒன்று. ஆனால் இங்கே நீங்கள் சொன்னீங்களா ரங்கா அந்த மாதிரி, ஸோ அந்த பேட்டர்னில் ரஜினி சாரை வந்து வில்லனிசமாக பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை திருப்ப உள்ளே கொண்டு வரான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தா. அதேமாதிரி நெல்சன் பிரதராக இருக்கட்டும் சரி, ஜெயிலர் படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு விஷயத்தை வந்து பயமாக பண்ணிட்டார். ஸோ லோகேஷ் கனகராஜ் லியோவில் அந்த விஷயத்தை பண்ண முடியல, அது ஜெயிலர்லாம் ஈக்குவலாக பண்ண முடியல. இப்போ ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் தாராளமாக நடந்துருங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ ஓரளவு ஈஸியாக இருச்சுங்க. மீன்ஸ் அந்த 1000 கோடி அப்படிங்கிறத இம்பாசிபிளாக இருக்கே தவிர, மற்றபடி அந்த 200ங்கிறது அசால்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்ப அசால்ட்டாக 200 தாண்டிடும். அதை தாண்டி அது பயங்கர ஹிட் ஆகுதா அப்படிங்கிறது எதை பொறுத்திருக்குன்னா, ரீவாச்சபிள் பொறுத்திருக்கு. ரீவாச்சபிள்ங்கிறது நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த, இல்லை பார்க்காத ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்குது அப்படின்னா திரும்ப போய் பார்ப்போம். அந்த அனுபவத்தை படம் கொடுக்குதுன்னா உறுதியாக கலெக்ஷன் வந்துடும். கண்டிப்பாக. லோகேஷன் சார் நிறைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கட்டும் சரி, அவர் சொல்கிற ஒரே விஷயம், நான் பண்ணுறது 10 படமாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவரோட கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இருக்காது. மேபி இது எல்சியூக்குள்ளே கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க, மேபி கனெக்ட் ஆனால் எந்த மாதிரி இருக்கும் போது மேபி பாசிபிள் இருந்துச்சுன்னா? பாசிபிள் சான்சஸ் ஜீரோன்னு நான் சொல்லிட்டேன். டேரக்டரே சொல்லிட்டாரு இல்லை அப்படின்னு. கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் டான் அவரை தாங்க இருக்கும், அவர் தான் மேலே இருக்கும். மீன்ஸ் அவர்னா கமல் சார் அவரும் ஈக்குவலாக இருக்க மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எல்லா ஹீரோஸும் இப்போ லோகேஷ் சாருக்கு டேட் கொடுக்குறப்ப எல்சியூ ப்ராஜெக்ட்குள்ளே உள்ளே வராங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான் அது. அவங்களுக்கு உள்ளே வரணுங்கிற ஆசை இருக்குது எல்லா ஹீரோஸ்க்குமே இருக்குது. அதே சமயம் தமிழ் சினிமாவில் ஹீரோஸ்க்கான ஒரு 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 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, நான் இங்கே நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோஸ் எனக்கு இவ்வளோ ஃபாலோஸ்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அதையும் பேச வச்சு தான் உள்ளே வருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபேன் பேஸ் லிமிட்டடாக இருக்க ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் கொடுத்துட முடியாது, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ அந்தந்த ஹீரோஸ்க்கு அவங்கவுங்க ஃபேன் பேஸை பொறுத்து அந்தந்த கேரக்டர் அமையும், அதுதான் விஷயம். கண்டிப்பாக. அண்ட் இந்த சைடு எடுத்து பார்த்தோன்னா கமல் சாரை வந்து விக்ரம் படத்தில் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு, தொடர்ந்து லியோ படத்தில் விஜய் சாரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணாரு. இந்த சைடு அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை வச்சு பண்ணுறாரு. மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ரஜினி சார்? மிகப்பெரிய விஷயத்தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கமல் சாருக்கு வந்து அவர் லெஜெண்ட் அப்படிங்கிறது தெரியும், அவர் தன்னோட சம்பாரித்த காசுலாம் சினிமாவிலே போடுற ஒரு ஆள். இப்போ இங்கே அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ஸோ அப்படி இருக்க ஒரு நபருக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கலங்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தான். அதை வந்து லோகேஷ் சார் உள்ளே பூந்து சரி பண்ணிட்டார், பேலன்ஸ் பண்ணிட்டார். இத்தனை வருஷங்கள நீங்கள் பண்ண ஸ்ட்ரகிளுக்கு இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டார் ஆர்கேஎஃப்ஐக்கு. ஸோ அதே மாதிரி ரஜினி சாருக்கும் படங்கள் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா இருக்குது. அதே சமயம் அந்த பிளாக் பஸ்டர்னு ஒன்று இருக்குல்ல, என்ன சொல்கிறது, எல்லாரும் கொண்டாடக்கூடிய நிறைவான, ஈவன் வீட்டில் உட்காந்து டிவியில் போட்டால் கூட திரும்பி உட்காந்து படையப்பா மாதிரி முத்து மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கணும். அதுதான் அதுதான் லோகேஷ் ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நான் இந்த பக்கம் நம்ம ஜெயிலில் எடுத்து பார்த்தோன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து வந்துச்சு. அதே சைடு ஈக்குவலாக வந்து இந்த கூலி படத்துக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ
சாதனமாக வந்துடுங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, மீன்ஸ் குட்டி குட்டி குறைகள் நான் என்னோடய எரர்ஸ் பாட்டிலே சொல்லியிருக்கேன். அதே சமயம் ஹோல்சமாக இதில் பண்ணியிருக்க ஒர்க்குங்கிறது ப்ரோ ஒர்க்கு தான். இது பண்ணுறது கஷ்டம், அது சினிமாகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஷனாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், கஷ்டங்க. இது முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உறுதியாக எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த டைட்டில் டீஸும் ரொம்ப அவசரமாக வேகமாக எடுக்கப்பட்டதாக இருக்குதா? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா விக்ரமுக்கு அது சூப்பர் காமாக ஈஸியாக, என்னப்பா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. லியோக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. லியோ ரீச் நம்ம பேசவே தேவையில்ல, அவ்வளோ ஹைப் அது. ஆனால் இதை பார்க்குறப்ப நிறையா படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரஜினி சாரோட நம்ம கமிட் ஆகிருக்கும். ஸோ ஒரு விஷயம் நம்ம டைட்டில் ரிவீல் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். அது செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. க்ரீன் மேட் தான் அது பின்னாடி இருக்காங்க, நிறைய மானிட்டர்லாம் இருக்குல்ல, எல்லாமே சிஜிங்கிறது எல்லாருமே இப்போ ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கப்ப இது ஒரு ரஷ் ஒர்க் மாதிரி தான் தெரியுது எனக்கு மட்டும். நான் வீடியோவில் பேசிட்டேன், பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறவங்க சொல்கிறாங்கல்ல, அது இல்லாமல் அது ஃபீல் ஆகாது இல்லை. ஸோ அந்த ரஷ் தெரியுது. ஏன் அந்த அவ்வளோ ரஷ்ஷாக வந்து இந்த டைட்டில் டீசர் உடனே ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு தாட் தேவை இருக்குங்க, தேவை இருக்குது. இயக்குநர்களுக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம், இதோட மோடு இதுதான், நாங்கள் இந்த லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறப்ப இயக்குநர்கள் செஞ்ச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஈவன் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தாலும், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணாலும், வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மோடில் அவங்க இயங்கிட்டு இருந்தாலும், இதுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஒதுக்கி இதை செஞ்ச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதோட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நன்றி. ரஜினி சாரோட படங்கள் தொடர்ந்து அப்டேட்டாக வந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் லைக்காக வந்து வேட்டைன் படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜை வச்சு இல்லை கூலி படம் அப்டேட் வந்து தொடர்ந்து ரெண்டு படங்கள் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா எது வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக்காவும் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் ஆகணும் அண்ட் இந்த சைடு விடாமல் வச்சுன்னு ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு இருக்குது. லைக்கா மைண்ட் செட் என்னவா இருக்கும் இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம்? ஒரு மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா இது நான் அந்த வீடியோ அந்த மேட்டர் நான் பேசியிருந்தேன், வேட்டைங்கிற மேட்டர் பேசினா ஒரு வீடியோவில் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு வரும்னு சொல்லி கட் பண்ணி தூக்கிட்டேன். இஷ்யூ இருக்குது. ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கடையில் அதுக்கு அடுத்து வரப்போகிற படத்தோட ப்ரொமோஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீச் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த விஷயம் அடிவாங்க தான் செய்யும், அது உறுதியாக நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு போட்டியாக வேட்டையிலேருந்து ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வரப்போகிற படத்துக்கு வரப்போகிற படத்தை விட அடுத்து வரப்போகிற படத்துக்கு மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சுன்னா ரிசல்ட் என்ன, இதோட வேல்யூ குறைஞ்சு போச்சு தான் அர்த்தம். ஸோ அப்போ இதோட வேல்யூ ஏற்றினா இவங்க ஒரு சைடு எதாவது பண்ணுவாங்க. கண்டிப்பாக லைக்கா சைட்லேருந்து ஜெய்பீம் படத்தில் அந்த படம் டேரக்டர் வேட்டையன் படம் டேரக்டர் மாதிரி ரொம்ப சைலண்டாக இருந்தால் நேஷனல் அவார்டு அவார்டு லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு வேட்டையனுக்கும் பாசிபிள் இருக்கா? இப்போ தான் வெளியே வட்டாரங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, வேட்டையனுக்கும் அந்த மாதிரி பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பிளாக் பஸ்டர் இவ்வளோ கலெக்ஷன் அடிக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அது தேவையும் கிடையாது. என்ன பொறுத்தருக்கும் எல்லா படங்களும் கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் வச்சு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு கதை பொருந்தக்கூடிய கதை, பொருந்தக்கூடிய கதாபாத்திரம், பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட், அது இப்போ இந்த லால் சலாம்னு சொல்கிறாங்க பர்ஃபாமன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு, ஆனால் ஹோல்சமாக அது ஒர்க் அவுட் ஆகல, அதை பற்றி மக்கள் இன்னும் வரையும் பேசலை, பயங்கரமாக பேசலை. ஸோ அந்த விஷயந்தான் சாரை பர்ஃபாமன்ஸ் பண்ண வச்சு பார்க்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துட்டாங்கனாலே அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு இயக்குனராக அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் எல்லாரையும் தூக்கி மீன்ஸ் இப்போ சூப்பர் ஸ்டாரை செலக்ட் பண்ணுற எல்லா டேரக்டருமே கலெக்ஷன் கொடுத்தே அவங்க கட்டாயத்துக்குள்ள தள்ளாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மினிமம் கேரண்டி படம் வந்துடும், அதை தாண்டி புது சூப்பர் ஸ்டாரை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற இயக்கம் தான். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து லைக்கா சைட்லேருந்து அடுத்த அப்டேட் வரும்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இது ரஜினி சார் எப்படி எடுத்து பார்ப்பது? தொடர்ந்து இந்த படத்தில் அப்டேட் வருது, இந்த படத்தில் அப்டேட் வரும்போது எப்படி எடுத்து போகிற அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அவர் சூப்பர் கூலுங்க, அவர் இந்த பிஸ்னஸ் கூலாம் வரைய மாட்டான்னு நினைக்கிறேன். சேலரி பேக்கேஜ் சொல்கிற கேரக்டர் நான் பண்ணுறேன், அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் இயக்குநர்கள், அதனால தான் உங்கள் புது இயக்குநர் கூட நான் சேர்ந்து பண்ணுறேன், அதை நான் பண்ணுறேன் அவ்வளோதானே தவிர, இங்கே இந்த அப்டேட் இது அதிகமாக ரீச் இருக்குது, இது இந்த அப்டேட் இது இங்கே அதிகமாக ரீச் இருக்குது அப்படிங்கிற மோடுக்கில் அவர் வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். அது போக அவங்க ஃபேமிலியில் சொன்ன மாதிரி தான், அவர் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவ்லாம் கிடையாது, அவருக்கு தேவையில்ல, அவர் வேறு மோடில் இருக்கார், அவர் வயசை பாருங்கள். ஸோ அப்படி இருக்கப்போ அவர் இந்த டீப்பான மேட்டருக்குலாம் வரவே மாட்டார். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பக்கம் வந்து ரீரிலீஸ்ன்ற ஒரு பெரிய விஷயம், பெரிய பட்டாளமாக போயிட்டு இருக்குது. சமீபத்தில் இயக்குனர் ஹரி அவர்கள் கூட ஓட்டு போகிறதுக்கு இவ்வளோ கூட்டம் வரலாம், எனக்கு இல்லி ரீரிலீஸ்க்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கில்லி படம் அதாங்க, மக்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும், நிறைவான படத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. நிறைய படங்களை பார்த்து அவங்க நொந்து போயிடுறாங்க, தேட்டருக்கு போய்ட்டு என்ன நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ இது ஒரு நல்ல படம், எல்லாரும் பார்த்து கொண்டாடின ஒரு படம், ஈவன் டிவியில் எத்தனை 1000 தடவை போட்டாச்சு, ஆனால் ஸ்டில் தெரிஞ்சே போகிறாங்க, நான் காசு கொடுக்குறேன் இந்த படம் நல்லா தான் இருக்க போதுன்னு தெரிஞ்சு போய் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து இப்போ தேவை எல்லாமே பிரம்மாண்டம் பார்க்காத விஷயங்கள் அப்படியெல்லாம் தாண்டி நிறைவு, ஹோல்சமாக எனக்கு ஒரு ஃபீலை கொடுங்க அவ்வளோதான். அதில் பயங்கர லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நிறைவே கொடுங்க அப்படிங்கிறத மக்களோட ஏக்கமாக இருக்குது. ஸோ கில்லி படம் அப்போவும் இப்போ இந்த மக்களுக்கு நிறைவே கொடுத்துட்ருக்கு, அதுதான் விஷயம். கண்டிப்பாக பார்த்தேன். தொடர்ந்து வந்து கில்லியோட ரீரிலீஸில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. முதல் நாளில் 10 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகிருக்கு, 2வது நாளில் 9 கோடி கிட்ட போயிட்டு இருக்குது. இந்த ரீரிலீஸில் இந்த கலெக்ஷன் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது நல்லது தாங்க, ஏன்னா அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ உள்ள படங்கள் அது ஒரு பயத்தை உண்டாக்குது. இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆகி இப்போ இருக்க படங்களுக்கு அதோட கலெக்ஷன் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ
இது அடுத்தடுத்து ரீ ரிலீஸ் ஆக போகிற படங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் நினைக்கிறேன். எவ்வளோ படங்கள் இருக்குது இன்னும், ஸோ தரமான படங்கள் இருக்குது, நம்ம கொண்டாடின படங்கள் இருக்குது. எனக்கு பர்சனலாக மிஸ்டர் ரோமியோ ரிலீஸ் பண்ணலாம், ஏழுமலை ரிலீஸ் பண்ணலாம், அதெல்லாம் தியேட்டரில் வெறிதனமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி படங்கள் எல்லாமே இப்போ ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளானில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. கண்டிப்பாக பார்த்தேன். அண்ட் ரீரிலீஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து கில்லி படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸோட மற்ற படங்களும் ரீரிலீஸ் ஆயிருக்கு, பட் இந்தளவுக்கு எந்த படத்துக்குமே ரெஸ்பான்ஸ் வரலையே பார்த்து என்ன காரணமாக இருக்குது? விஜய் சார் தாங்க, சிம்பிள் விஜய் சார். அதுவும் அவர் பொலிட்டிக்கலில் வரப்போகிறாரு அப்படிங்கிறப்ப அவரை பார்க்கறது கஷ்டம். இனிமேல் மீன்ஸ் படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, ஸோ ஸ்க்ரீனில் அவரை பார்க்கறது கஷ்டம். ஸோ அதனால் அவரை காமிக்கிறப்ப அதுவும் பிடிச்ச படம் அப்படிங்கிறப்ப எல்லோரும் அது போய் ஒருத்தர் பார்த்தணும். தனக்கு பிடிச்ச நடிகரை வெறித்தனமான ஃபேன் அவர் தொண்டர்களாக இருக்காங்க அப்படிங்கிறலாம் தாண்டி ஹீரோ விஜய் சாரை பிடிக்கும் எல்லாருக்குமே, ஸ்க்ரீன் பர்சன்ஸ் பிடிக்கும். ஸோ அவர் படங்கள் நடிக்கிறது நிறுத்த போகிறார் அப்படிங்கிறப்ப அவர் இனிமேல் பார்க்க முடியாது, ஸோ ஸ்க்ரீனில் அவர் வரப்பே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். கண்டிப்பாக பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த ரீரிலீஸ்ன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அண்ட் விஜய் சார் அதை பார்த்துட்டு இருப்பார், அவர் சைட்லேருந்து என்ன மனநிலையில் இருப்பார் விஜய் சார்? ஜாலியாக இருப்பாருங்க, அவர் எப்படி பார்க்காம இருப்பார், அவர் படம் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ திருஷா கூட ட்விட் போட்டிருக்காங்க, ஒரு சைக்கிள் சர்க்கிள் மாதிரி அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக விஜய் சாருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், மக்களுக்கு நம்மளை பிடிக்குது. ஈவன் இப்போ அந்த பீரியடில் சில படங்கள் வந்துச்சு, விஜய் சார் வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய படங்கள்லாம் அந்த பீரியடில் வந்துச்சு, ஆனால் ஸ்டில் மக்களுக்கு ஹோல்சமாக மக்களுக்கு நம்மளுக்கு பிடிக்குது. ஏன்னா கோடி கலெக்ஷன் கொடுக்குறாங்க, கோடி நியூஸ் மாதிரி பல கோடி கலெக்ஷன் கொடுக்குறாங்க. ரீ ரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது விஜய் சாருக்கு மேலும் தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் தான் அதிகப்படுத்தும், சந்தோஷமாக இருப்பார். கண்டிப்பாக பார்த்தேன். சமீபத்தில் ஏஎம் ரத்னம் சார் கூட வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்காரு, விஜய் சார் ஒத்துக்கிட்டால் கில்லி டூ கூட எடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. கில்லி டூ வர வாய்ப்பு இருக்குதா? ஜீரோ. ஆனால் ஆக்சுவலாக மனசு இருந்தால் மார்க்க முண்டுங்கிற மாதிரி தான். இப்போ மார்வல்லாம் இப்போ அயன்மேன் எப்படியாவது கொண்டு வர முடியாதான் தவிச்சிட்ருக்காங்க, ஆனால் அவர் காலி, கதையின்படி காலி. மல்டிவர்ஸில் போனால் அவர் எத்தனை படங்கள், 100 கேரக்டர் கூட பண்ணலாம் அயன்மேன். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் இருக்குது, ஹீரோக்கும் ப்ராஃபிட் இருக்குது, அதில் அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த நேர காலகட்டங்களில் இது இந்த நேரத்தில் இது கொடுத்தா இது ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா உறுதியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் சார் இதை ஒத்துக்க மாட்டார், அதுதான் விஷயம். கண்டிப்பாக. அண்ட் இந்த சைடு வந்து தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு பற்றி கண்டிப்பாக பேசியாகும். தமிழ் சினிமான்ற ஒரு விஷயத்தை தாண்டி தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள், கேரள மலையாள படங்களாக இருக்கட்டும் சரி, தொடர்ந்து ரீ ரிலீஸ் ஆகிற படங்களும் சரி, புது படங்களுக்கு கம்மியான பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு வர மாட்டேங்குது. மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறது ரீ ரிலீஸ் படங்களும் மலையாள படங்களும். சமீப காலமாக ஆவேசம்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படம்லாம் வந்துச்சு, மக்கள் மனநிலை என்ன மாதிரி இருக்குது? அதாங்க, இப்போ வந்து ரீ ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து எங்கள் படத்தை அடிக்குது, இல்லை மலையாள படங்கள் டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மித்து தான். அது இயலாமை வெளிப்பாடு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குன்னா மக்கள் பார்ப்பாங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸுங்கிறது மலையாளத்தில் தான் தேட்டரில் ஓடுது, தமிழ் ஆடியன்ஸ் பார்த்து கலெக்ஷன் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் கொடுத்தோம். நல்லா இருக்குன்னா தேட்டருக்கு வெளியில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான், வீட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், வாட்ஸ்அப் குரூப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், சோஷியல் மீடியா நல்லா இருக்குன்னு போடுவான். அதுதான் ரியல் ப்ரொமோஷன். மற்றபடி நீங்கள் என்ன தான் பயங்கர ப்ரொமோஷன் பண்ணாலும் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்ப்பான், நல்லா இருக்குங்கிறதாண்டி நிறைவாக கொடுத்தா தான் மக்கள் பார்ப்பான். ஸோ ஏதோ ஒரு ஃபீலிங்கை நீங்கள் டார்கெட் பண்ணியே போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் பிடிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி. இப்போ ஃபன்னாகவே போகிறாங்கன்னா சில பேருக்கு ஃபன்னான படங்கள் மட்டும்தான் பிடிக்கும், சில பேர் சோகமான கதையாக இருக்குனா சோகமான கதை மட்டும் தான் பிடிக்கும். நான் சொல்கிற அதனால் சொல்கிற திரும்ப திரும்ப நிறைவுங்கிறது, எல்லா ஃபீலையும் கொடுக்குற ஒரு படத்தை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்போ அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் தவிர மற்றபடி அந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது எங்கள் படங்கள் ஓட மாட்டேங்கிறது புலம்பல் தான், அது ஒன்றுமே விளைக்காது. இப்போ தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து கம்மியான பட்ஜெட் வர படங்களை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதாங்க, அது கம்மி பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறத தாண்டி அந்த கம்மி பட்ஜெட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஹோல்சமாக என்ன இம்பாக்ட் கொடுக்குறீங்க மக்களுக்கு, அதுக்குள்ளே எந்த ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, எந்த டெக்னீஷியன் யூஸ் பண்ணுறீங்க, அவங்க ப்ரோவாக இருக்காங்களா, அவங்க செய்கிற விஷயங்கள் மேஜிக்காக இருக்கா. ரெண்டாவது டே வந்து அந்த இம்பாசிபிளான விஷயங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இம்பாசிபிளான விஷயங்களை பார்க்க தான் மக்கள் ஆசைப்படுவாங்க. அது சின்ன டீமாகவே இருந்துட்டு போட்டுமே, அவங்க ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக அப்படிங்கிறப்ப மக்களுக்கு பிடிச்சி போயிருங்க. எக்ஸாம்பிள் பீஸா. ஸோ அது மாதிரி தான், அது மாதிரி விஷயங்கள் பண்ணால் அது சரியாக இருக்கும். சின்ன பட்ஜெட் படங்கள்ட்டு வேல்யூ இல்லாத விஷயங்கள் பண்ணால் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக. தளபதி 69 இந்த சைடு வந்து விசில் போடுன்ற ரொம்ப பயமாக போயிட்டு இருக்குது. அண்ட் வெங்கட் பிரபு இதுக்கப்புறம் என்ன அப்டேட் விட வாய்ப்பு இருக்குது? இந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி தான் நல்லா இருக்கு, ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. அதே சமயம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் அதுக்குள்ளே இல்லை, ஒரு மேஜிக் எதிர்பார்த்தோம், புதுசாக ஒரு இசை எதிர்பார்த்தோம். ஆனால் இது கமர்ஷியலாக எல்லாருக்கும் பிடிச்ச கேட்ட அந்த பீட்ஸ் தான் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அடுத்த பாட்டு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கணும், பார்ட்டி சாங் மாதிரி, இதை விட பயங்கரமாக வேறு மோடில் ஈடியம் மாதிரி ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த பாட்டு பிளான் பண்ணி இன்னும் ஹெவியாக ஹிட் பண்ணுவாங்க, இதை விட நல்லா ரெடி பண்ணுவாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி போதேன், விடாமல் வச்சு என்ன அப்டேட்டில் போயிட்டு இருக்குது? அது உறுதியாக வருங்க. இப்போ நம்மளே பல இன்டர்வியூ ஆதங்க கொடுத்ததில் ஒருவேளை லைட்டாக ஹோல்டு பண்ணிட்டாங்க போல், ட்ராப் இல்லை ஹோல்ட் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சது. ஆனால் அப்படி இல்லை, மெனக்கெட்டு இருக்காங்க, ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. அது விடாமுயற்சி பேரில் இருக்குல்ல, விட மாட்டாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். மீன்ஸ் அதான் சொல்கிறேன், ஒரு ஸ்டெண்ட்டுக்கு இவ்வளோ மெனக்கெடுறாங்க, படத்தில் வரப்போகிற ஒரு ஸ்டெண்ட், அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ஒர்த்தாக இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த படம் ஒர்த்து, அந்த திரைக்கதை ஒர்த்தாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ஏதோ பெரிய ஒரு மேஜிக் தான் பண்ண போகுது. மீன்ஸ் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.